வெல்கம் டு த சேனல் காதல் கனவில் அவள் கீர்த்திஸ் ஹால்தி எபிசோட் நம்பர் ஃபோர்டீன் ஏ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இபி டெய்ல்டாமேன் ஷீட்ஸ் ஆஃப் ஏபி காதல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எபிசோட் போகலாம் அட் காரைக்குடி ஹவுஸ் நைன் ஏஎம் எல்லோரும் ஹாலில் இருக்காங்க கார்த்திகை தவிர வைஷுவா அப்போ தான் கீர்த்தியை பார்க்குறா கீர்த்தி ஆர்ப்பாட்டி கூட பேசிகிட்டு இருக்கா வைஷுவை மைண்ட் வயஸ் இந்த ட்ராமா ஃபேமிலியில் இது புது கேரக்டரா காவேரி அண்ணி நேரம் ஆச்சு கார்த்திக் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் லக்ஷ்மி அதான் தெரியல அம்மாடி கீர்த்தி நீ போய் அவனை கூட்டிகிட்டு வா வருஷம் ஏன் இவங்க தான் போகணுமா நான் போய் என் மாமாவை கூட்டிகிட்டு வரக்கூடாதா வருஷா டு கீர்த்தி இங்கே பாருங்கள் என்ன தான் நீங்கள் என் மாமாவை கட்டிக்க போகிறவங்களா இருந்தாலும் என் மாமா ஃபஸ்ட்டு எனக்கு தான் கீர்த்தி வருஷாவை தூக்கி அப்படியாகும் மாமா ஃபஸ்ட்டு உனக்கு தானா வருஷா ம் ஆமாம் என் மாமா எனக்கு தான் கீர்த்தி இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு அப்புறம்தான் உனக்கு வருஷா கீர்த்தியை முறைச்சிட்டு இல்லை எனக்கு தான் கீர்த்தியும் பிடிவாதமா இல்லை எனக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ண எல் எல்லோரும் இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போது கார்த்திக் எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு கேட்டுட்டு மேலே இருந்து வராரு வருஷம் கார்த்திக் பார்த்த உடனே கீர்த்திகிட்டே இருந்து இறங்கி கார்த்திகிட்ட ஓடுறான் கார்த்திக் அவள் விழக்கூடாதுன்னு பிடிச்சி தூக்கிக்கிறாரு கார்த்திக் எதுக்காகடாமோ நீங்கள் அத்தை சண்டை போட்டுட்ருந்தீங்க வருஷா நான் சண்டை போடல மாமா அத்தை தான் கார்த்திக் அப்படியா அத்தை என்ன பண்ணாங்க வர்ஷா அது லட்சு பாட்டி உங்களை கூப்பிட அத்தையை போக சொன்னாங்களா அதுக்கு நான் சொன்னேன் ஏன் அத்தை போகணும் நானே போய் ஏன் மாமாவை கூப்பிட்டு வரேன் எப்போது ஏன் மாமா எனக்கு தான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன் ஆனால் அத்தை அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க நீ சொல்லு மாமா நீ எனக்கு தானே ஃபஸ்ட்டு கீர்த்தி ஏங்க நீங்களே சொல்லுங்கள் எனக்கு தானே ஃபஸ்ட்டு கார்த்திக் என்ன சொல்கிறது சொல்கிறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு மொழிக்கிறாரு கார்த்திக் அது ரெண்டு பேருக்குமே தான் சரி ரெண்டு பேரும் உங்கள் சண்டே அப்புறம் வச்சுக்கோங்க கோவிலுக்கு டைம் ஆச்சுல்ல வாங்க போகலான்னு போகிறாரு நித்யா அண்ணா கிரேட் எஸ்கேப்னு சிரிக்கிறா டைம் பாஸஸ் எல்லோரும் கோவிலுக்கு போகிறாங்க இப்போ எல்லாரும் ஏன் கோவிலுக்கு போகிறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க நம்ம ட்ரெடிஷன் படி மாலை மாற்றி பத்திரிக்கை வாசிக்கிறது தான் வழக்கம் ஸோ அதுக்காக தான் எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க ஆஃப் அன் ஹவர்ல கோயிலுக்கு ரீச் ஆகிறாங்க அங்கே போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மாப்பிள்ள சைடும் பொண்ணு சைடும் ஆப்போசிட்டாக உட்காந்துருக்காங்க ஐயர் அம்மா தட்டு மாற்றிக்கிறீங்களா இல்லை மாலை மாற்றி பத்திரிக்கை மட்டும் வாஷாப் போதுமா லக்ஷ்மி இல்லை சாமி தட்டு மோதிரம் எல்லாம் ஏற்கனவே மாற்றியாச்சு இப்போ மாலை மாற்றி லக்ன பத்திரிக்கை வாஷ்டாப் மட்டும் போதும் ஐயரும் செரிங்கமான மாலை எடுத்து கே கிட்ட கொடுக்குறாரு கே கே மாலை மாத்துறதுக்காக எழுந்து நிற்கிறாங்க ஃபஸ்ட் கார்த்திக் கீர்த்தி கழுத்தில் மாலை போட்டு விடுறாரு நெக்ஸ்ட் கீர்த்தி கார்த்திக் கழுத்தில் மாலை போடுறான் அப்புறம் ஐயர் பத்திரிக்கையாக வாசிக்கிறாரு எல்லாம் முடிஞ்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் போய் சாமி கும்பிட்றாங்க அப்புறம் எல்டர்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் கோவிலில் இருந்துட்டு போகலான்னு ஒரு தூண்கிட்ட போய் உட்கார்றாங்க இப்போது இங்கே யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க வரத் ஆனால் நீயும் அன்னியும் சேர்ந்து நில்லுங்கள் மாலையோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கார்த்திக் டே இப்போ எதுக்கு இதெல்லாம் கீர்த்தி எங்க வாங்க ஒரு ஃபோட்டோ தானே அப்படி கார்த்திக்கும் சரி கீர்த்தி கூட நிற்கிறது பரத் அவங்க ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறாரு கார்த்திக்கு ஒரு கால் வரவே அவர் அங்கே இருந்து போ போய்ட்றாரு கீர்த்தி பரத் அந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க பரத் ம் சரி அண்ணின்னு எல்லா ஃபோட்டோவும் சென்ட் பண்ணுறாரு கீர்த்தி தனியாக ஒரு தூங்கிட்டேன்னு அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்ருக்க அப்போது கீர்த்தி அந்த ஃபோட்டோவில் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகிறான் ஃபோட்டோவில் கேக் கேக்கு பின்னாடி இருக்க குளத்துக்கிட்ட ஏதோ நிழல் உருவம் தெரியுது கீர்த்தி மைண்டோஸ் என்னது இது பார்க்கவே பயமாக இருக்குது ஆனால் கோயில் அப்படி இருக்கலாம் வாய்ப்பில்லை அப்போ அங்கே யாரோ இருந்திருக்காங்க யாராக இருக்கும்னு குளத்தை பார்க்குறான் அங்கே யாருமே இல்லை சரி பக்கத்தில் போய் பார்க்கலான்னு குளத்துக்கிட்ட போகிறான் கீர்த்தி இங்க யாருமே இல்லையே ஆனா ஃபோட்டோவில் இருந்தது என்னவா இருக்கும்னு அங்க சுத்தி யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறா அங்க யாருமே இல்லை அப்போ யாரோ கீர்த்தி பின்னாடி இருந்து அவ ஷோல்டரை டச் பண்ணுறா கீர்த்தி பயந்து வேகமாக திரும்புறா அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகுறா கீர்த்தி எங்க நீங்கள் தானே ஒரு நிமிஷம் பயத்தில் உயிரே போயிடுச்சு கார்த்திக் என்ன பயம் நீங்கள் தனியாக என்ன பண்ணிகிட்ருக்க கீர்த்தி அது வந்துங்க இங்கே யாரோ இருக்காங்க கார்த்திக் யார் இருக்கா இங்கே நம்மளை தவிர யாரும் இல்லை கீர்த்தி இல்லைங்க இங்கே யாரோ இருக்காங்க கார்த்திக் எப்படி சொல்கிற இங்கே யாரோ இருக்காங்கன்னு கீர்த்தி நம்ம எடுத்துகிட்ட தான் பார்த்தேன்னு கீர்த்தி பார்த்தா அந்த ஃபோட்டோவை அவன் ஃபோனில் சர்ச் பண்ணுறான் ஆனால் எந்த ஃபோட்டோவிலையும் குளத்துக்கிட்ட ஷேடோ உள்ள கீர்த்திக்கு பயம் அதிகம் ஆகுது கார்த்திக் கீர்த்தி என்னமோ ஃபோட்டோ காமிக்கிறேன்னு சொன்னால் காமி கீர்த்தி இல்லைங்க அந்த ஃபோட்டோவில் எதுவுமே இல்லை கார்த்திக் எல்லாம் பிரம்மாவா போகலான்னு அவளை கூட்டிகிட்டு போகிறாரு கீர்த்தி திரும்பி பார்த்துட்டே போகிறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க அன்றைக்கி ஃபுல் டே கீர்த்தி எல்லார் கூடையும் ரொம்ப அட்டாச் ஆகுறாள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கீர்த்தியை ரொம்ப பிடிச்ச போச்சு சேம் டே நைட் எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க கார்த்திக் மட்டும் டெரஸ்க்கு போகிறாரு கீர்த்தி அதை நோட் பண்ணிவிட்டு அவளும் டெரஸ்க்கு போகிறான் அட் டெரஸ் கார்த்திக் கிட்டே நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காரு கீர்த்தி அதை பார்த்துட்டு வேகமாக அவர்கிட்ட வரான் கீர்த்தி இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் கார்த்திக் ஏன் பார்த்தா தெரியலையா கீர்த்தி தெரியுது தெரியுது This would a continuation but that next video thanks for watching. Bye bye. I got so much motherfucking design all right now. Psych